ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி நேற்று நடந்துச்சு. இந்த போட்டியில் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அணியில் தோனி இல்லாத காரணத்தினால ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சு அணியின் தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாக அவங்களே மாறியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நேற்று நடந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தினாங்க. 20 ஓவர் முடிவுக்கு 9 விக்கெட் இழப்பிற்கு வெறும் 134 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. அதன் பிறகு கிளம்பியிருங்கிற தென்னாப்பிரிக்கா அணி பார்த்தீங்கன்னா குயின்டன் டீகாக்கோட அதிரடி ஆட்டத்தின் மூலமா 17வது ஓவர்லேயே 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இதுல குயின்டன் டீகாக் அதிகபட்சமா 52 பந்துகளில் 79 ரன்களை விளையாடினாங்க. இந்த போட்டியில இந்திய அணி வெற்றி பெறத்துக்கும் வாய்ப்பு இருந்துச்சு. 6வது ஓவர்ல பாத்தீங்கன்னா தீபக் சகார் அந்த ஓவரை வீசினாரு. அப்போது துவக்க வீரரான ஹென்ரிக் சிக்ஸ் பேட்டிங் செய்யும் போது பாத்தீங்கன்னா அவருடைய தொடைப்பகுதியில பட்டு பந்து பின்பக்கமா போச்சு. அப்போது எல்லாருமே அவுட் கேட்டு அப்பீல் செஞ்ச போது விராட் கோலி அவசரப்பட்டு டிஆர்எஸ் விதியை கையில் எடுத்துட்டாங்க. ஆனா அது அவுட் கிடையாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் விராட் கோலி அதை சரியா கவனிக்காம டிஆர்எஸ் விதியை கையில் எடுத்து பார்க்கும்போது அது ஸ்டெம்ப்ல இருந்து 1 அடி தூரம் விலகி போறது தெரிய வந்துச்சு. இதை பார்த்த விராட் கோலி தன்னுடைய தவற விணர்ந்து ரொம்பவே முகத்தை சுழிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். தனக்கு இருந்த ஒரே ஒரு டிஆர்எஸ் விதியை வேஸ்ட் பண்ணிட்ட காரணத்தினால அடுத்த ஒரு சில ஓவர்களே அதிரடி வீரரான குயின்டன் டீகாக் வாஷிங்டன் சுந்தரோட ஓவர்ல எல்பிடபிள்யூ ஆனாரு. அது பாத்தீங்கன்னா ஒரு கிளியரான எல்பிடபிள்யூ, அம்பையர் ஆனா அதற்கு அவுட் கொடுக்கல. அப்ப மட்டும் இந்தியா கையில டிஆர்எஸ் விதி இருந்துச்சு அப்படின்னா அதை ரிவியூ பண்ணி கண்டிப்பா இந்திய அணி அவர் அவுட் ஆகிருக்கலாம். அவர் அவுட் ஆகியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அழுத்தம் ஏற்பட்டு அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அந்த மைதானம் முழுக்க பந்து வீச்சுக்கு சாதகமா இருக்கும் போது குயின்டன் டீகாக் போன்ற ஒரு அதிரடியான வீரரை அவுட் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தி மேலும் அவங்க விக்கெட் இழந்திருப்பாங்க. இருந்தாலும் விராட் கோலி அந்த டிஆர்எஸ் விதியை தவறான முறையில பயன்படுத்தின காரணத்தினால இந்திய அணி தோல்வியை தழுவுறதுக்கு அவரே காரணமா இருந்தாரு. அவர் தான் 79 ரன்கள் விளையாடினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மகேந்திர சிங் தோனி எப்போதுமே அணியில் இருக்கும்போது டிஆர்எஸ் விதி எடுக்கணும் அப்படின்னா விராட் கோலி மகேந்திர சிங் தோனிட்டு தான் ஆலோசிப்பாங்க. அவர் அறிவுரை கொடுத்து எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது மாற்றமே இருக்காது, கண்டிப்பா அவுட்டா தான் இருக்கும். ஆனா அவர் இல்லாத தாக்கம் தற்போது இந்திய அணியில ரொம்பவே தெளிவா தெரிகிறது. அந்த கருத்து தான் தற்போது தோனியோட ரசிகர்கள் எல்லாருமே சமூக வலைத்தளங்கள்ல கோலிக்கு எதிராக பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.